வரலாறு என்பது கடந்த காலத்தில் நடந்த ஒன்றை நாம் படிப்பதும் கேட்பதும். ஆனால் இது 100க்கு 100 உண்மையாக இருக்கணும் அவசியம் இல்லை. அதை எழுதினவங்களோ இல்லை அதை சொல்கிறவங்களோ அவங்களோட புரிதல் இல்லை அந்த காலகட்டத்திற்கு என்ன தேவையோ அதை சொல்லியிருக்கலாம் இல்லை எழுதியிருக்கலாம். இப்போ நமக்கு என்ன தேவை, நல்ல விஷயங்களை நம்ம இன்டர்ப்ரேட் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு புலவன் தன்னோட கருத்தை, ஒரு கவிஞன் தன்னோட கருத்தை கண்டிப்பாக வெளியிட முடியும். ஆனால் ஒரு சிற்பி அவரால் அவர் நினைக்கிறத வெளியிட முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அவருக்கு வந்து வெளியிலிருந்து இப்படி தான் செய்யணும் அப்படிங்கன்னு அதை அந்த கோயிலில் கட்டுற ஒரு அரசனோ இல்லை அது எந்த மதத்திற்காக கோயில் கட்டப்படுகிறதோ அதை சார்ந்து அந்த சிற்பங்கள் இருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா சீத்தனஞ்சேரி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. காளீஸ்வரர் கோயில், பசுக்கள் வழிபட்டதால் காளீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த சீத்தனஞ்சேரி அப்படிங்கிற ஊர் காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலையும் செங்கல்பட்டுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குங்க. காஞ்சிபுரத்துக்கும் திருக்கழுக்குன்றத்துக்கும் இடையில் இருக்க பெரிய கோயில் அப்படின்னு இந்த காளீஸ்வரர் கோயிலை சொல்லலாம். அவ்வளோ அழகான ஒரு இயற்கை சூழல் நிறைந்த சீத்தனஞ்சேரி அப்படிங்கிற ஊரில் இந்த கோயில் இருக்குது. பேருந்து வசதி கொஞ்சம் குறைவு தான். நீங்கள் கூகுள் மேப்பில் இந்த கோயிலை தேடினா கரெக்டாக வழி காமிக்குது. செங்கல்பட்டுலேருந்தும் காஞ்சிபுரத்திலிருந்தும் வருவதற்கு வழி தெளிவாக கூகுள் மேப்பில் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு அழகே 2 கொடிமரங்கள் தாங்க. அம்மனும் சிவனும் கிழக்கு பார்த்து இருப்பதால் 2 கொடிமரமும் அழகாக இருக்குது. அப்புறம் இங்கே இருக்க சிற்பம் இந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் மாதிரி பசு வழிபட்ட ஸ்தலத்தை காமிக்குது. கழுத்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் திரும்பி இருக்க மாதிரி இருக்கும். செங்கல்பட்டுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் பாலாற்றின் தென்கரையில் இந்த கோயில் அமைந்திருக்குங்க. காஞ்சிபுரத்துக்கும் திருக்கழுக்குன்றத்துக்கும் இடைப்பட்ட உள்ள ஒரு பெரிய கோயில் இந்த கோயிலாக சொல்லலாம். இங்குள்ள சிற்பங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் உயிரோட்டம் உள்ளதாக இருக்குங்க. நின்ற கோலத்திலோ இல்லை அமர்ந்த கோலத்திலோ இல்லாமல் ஒவ்வொரு சிற்பமும் உயிரோட்டம் உள்ளதாக இருக்குது. இந்த கோயில் ஈவன் பாண்டவர்கள் வந்து வழிபட்டு அவர்கள் இழந்த சொத்தை அடைந்ததுக்கான குறிப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. பல்லவர்கள் ஆட்சி காலமே 1300 ஆண்டுகள் முன்னாடி தோன்றியிருக்கு. ஆற்றங்கரையோரம் இருக்கிறதால அதுக்கு முன்னாடி இந்த கோயில்கள் உருவாகி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா குமார தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் சொல்லி முருகப்பெருமான் உருவாக்கியதாக சொல்லப்படும் தீர்த்தம் குமார தீர்த்தம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பக்கத்திலேயே படித்துறையும், 5 நிலை ராஜகோபுரம், 2 அழகான கொடிமரங்கள் அருகருகிலே. 1000 வருடங்களுக்கு முன்பு ஒரு மிளகு வியாபாரி இங்கே இருக்க மணிப்புங்க மரத்தில் அருகில் ஓய்வெடுப்பாராம். அப்போது இங்கே இருக்க கால்நடைகள் பசுக்கள் வந்து அங்கே சுயம்பாக இருந்த ஒரு லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கிறத பார்த்துட்டு அவர் விருப்பப்பட்டு உருவாக்கினதா இந்த கோயிலை சொல்கிறாங்க. இன்றைக்கும் காஞ்சிபுரம் அதனை சுற்றியுள்ள பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள கிராமங்களிலிருந்து பால் உற்பத்தி நிறைய இருக்குது. சென்னைக்கும் மற்ற ஊர்களுக்கும் இங்கிருந்து பால் உற்பத்தியாகி போகிறதுங்கிறது மறுப்பதற்கு இல்லை. இதுதாங்க அவங்க சொல்கிற மணி புங்க மரம் தலை விருட்சம். இங்கே தான் அந்த லிங்கமும் அந்த பசு அந்த லிங்கத்திற்கு பாலபிஷேகம் செய்ததாகவும் குறிப்புகள் இருக்குது. மணி புங்க மரம் தலை விருட்சம், அங்கே ஒரு அழகான விநாயகரும் இருக்கார். இதுதான் தலை விருட்சம். இங்கே தான் அந்த லிங்கம் சுயம்பாக இருந்ததாக சொல்லப்படுது.
மகாபாரதம் பற்றிய குறிப்புகள் பாண்டவர்கள் வழிபட்டதற்கு. வட்டம் சீட்டலங்கேரி கிராமம் இக்கோயில் கொண்டிருக்கிற சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ காளீஸ்வரர் காண பசுவினால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம். இங்கே வகிழவனம்னு ஒரு வனம் இருந்ததாகவும், இந்த வனத்தில் இந்த காளீஸ்வரர் இருந்தாகவும் ஒரு கல்வெட்டு இருக்குது. கோயில் எங்கேயுமே மொட்டடிச்சு காது குத்துற கோயில் கிடையாது. தமிழ்நாட்டிலேயே வைத்தீஸ்வரம் கோவில் தவிர சீட்டனஞ்சேரியில் தான் ஈஸ்வரம் கோவிலில் மொட்டடிச்சு காது குத்தி பொங்கல் வச்சு காது குத்துற பழக்கம் வழக்கத்தில் இன்றைக்கும் இருந்து. துவார பாலகர்களை கடந்து உள்ளே போனீங்கன்னா உட்பிராகரத்தில் மூலவர் காளீஸ்வரரையும் அம்பாளையும் தரிசிக்கலாம். இதுக்குள்ளே தான் அந்த பாண்டவர்கள் வழிபட்டதா சொல்லப்படுவதற்கான குறிப்புகளும் உள்ளே இருக்குது. அப்புறம் நாயன்மார்களோட சிலை, எல்லா பழைய காலத்து சிவன் கோயில்களோட கட்டமைப்பு இங்கே பார்க்கலாம். இங்கே இருக்க மூலவரும் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்காரு காளீஸ்வரர். நாயன்மார்கள் இங்கே ஒரு சிறப்பு என்னென்னா, அம்மனும் கிழக்கு பார்த்தே இருப்பாங்க. அதனால தான் வெளியே இரண்டு கொடிமரங்கள் அருகருகில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கோயிலோட சிறப்பு இது. அம்மன் சிவகாம சுந்தரி இங்கே அந்த பசு லிங்கத்துக்கு அபிஷேகம் கொடுத்த மாதிரி ஒரு சில சிற்பங்கள் இருக்குது. தலை விருட்சம்னு போட்டிருக்காங்க, தலை வரலாறுக்கான சிற்பம். பசு பால் கொடுக்குற மாதிரி ஆப்டிக்கல் இல்யூஷன் பாருங்கள், ரெண்டு கழுத்து இருக்க மாதிரி இருக்கும். அம்மனையும் சிவனையும் பார்த்தாச்சு, நீங்களும் நேரம் கிடைக்கும்போது இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். சீத்தனஞ்சேரி காளீஸ்வரர் கோயில். தேங்க்யூ.